நம்முடைய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு இன்று காலையில டெல்லி சென்று விட்டு தற்போது திரும்ப வந்திருக்கிறேன். நண்பருடைய கேள்விக்கு என்ன பதில்னாங்க, வருகின்ற ஆகஸ்ட் மாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிரிக்ஸ் சம்மிட் ஹோஸ்ட் பண்றாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த ஐந்து நாடுகளுக்கான சம்மிட் வந்து ஆகஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா நடக்குது. இந்த பிரிக்ஸ் சம்மிட்னுடைய ஒரு காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எந்த நாடு பிரிக்ஸ் சம்மிட் நடத்ததோ அதனுடைய ஆளுங்கட்சி அந்த பிரிக்ஸ் நாடுகளை சார்ந்த அரசியல் கட்சிகளை அழைத்து அதற்கு முன்பு ஒரு பொலிட்டிக்கல் சம்மிட் நடத்துவாங்க. அந்த பொலிட்டிக்கல் சம்மிட் வருகின்ற ஜூலை 17-21 வரை ஜோகன்னஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஏஎன்சி அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்க. அவங்க இந்த ஐந்து நாடுகளை சார்ந்த அரசியல் கட்சிகளை பொலிட்டிக்கல் சம்மிட்டுக்கு அழைத்திருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலிருந்து அழைத்திருக்கிறாங்க. நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்கள் இந்தியாவிலிருந்து 4 பேர் கொண்ட குழுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கே இருந்து ஜோகன்னஸ்பர்க்கு 17-21 நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சம்மிட் மீட்டிங்க்கு அனுப்புறாங்க. அந்த குழுவை வந்து நானும் ஒரு மனிதனாக இருக்கின்றேன். அதற்காக இன்னைக்கு பிரீஃபிங் இருந்துச்சு, என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறது அதான் முக்கியமான நோக்கங்க. மற்றபடி வேற எதுவும் அரசியல் சம்பந்தம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் நடைபயணம் ஆரம்பிக்க இருக்கிறது. இதற்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் வருகின்றார்கள். அன்று சாயங்காலம் அந்த நடைபயணம் ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கான எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே இணைந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று வந்து நம்முடைய டோல் ஃப்ரீ நம்பரை லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது பொதுமக்களும் நம்மோடு சேர்ந்து இதில் நடக்க வேண்டும் என்று இன்னைக்கு 2.5 வரைக்கும் 1,72,000 பேர் நடைபயணத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவள் அனைவருமே நம்முடைய கால் சென்டரில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், ஒரு ஒருத்தராக கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு வெப்சைட் மூலமாக அதிலும் 1.5 லட்சத்துக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க அனைவரும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒரு தொகுதியாக அவங்க எந்தெந்த தொகுதியிலிருந்து வர்றாங்களோ அங்கே எல்லாம் அவங்களை கோஆர்டினேட் பண்றதுக்கான வேலை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பெருமளவில் 28 ஜூலை ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இது 234 தொகுதிகளிலும் இந்த நடைபயணம் தொடர்கிறது. 168 நாளில் 234 தொகுதியிலுமே தொட போறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து 2024 400 எம்பிக்களுக்கு மேல் பெற்று வர வேண்டும் என்று. அதனால்தான் மீண்டும் வேண்டும் மோடி 2024 என்கின்ற கோஷத்தின் அடிப்படையில் இந்த நடைபயணம் இருக்கும். குறிப்பாக நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பது இந்த நடைபயணம் மூலமாக 168 நாட்களுமே நம்முடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதுமே எல்லா இடத்திலும் இதை பத்தி பேசுவாங்க. இது மக்களிடத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்கும். மோடி என்ன செஞ்சாரு, தமிழகத்திற்கு 9-10 ஆண்டுகளாக என்ன நல்லது நடந்திருக்கு, தமிழக கலாச்சாரத்தை எப்படி உயர்ச்சி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அதனால மோடி என்ன செஞ்சார் அப்படிங்கிற புத்தகம், 1 லட்சம் புத்தகம் அமித்ஷா ஜி அவர்கள் 28 ஜூலை அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 1 லட்சம் புத்தகத்தை அமித்ஷா ஜி அவங்க வெளியிட போறாங்க. அந்த 1 லட்சம் புத்தகத்தை நம்முடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலுமே மோடி என்ன செஞ்சாரு அப்படிங்கிற தமிழ் புத்தகத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பிக்க போறாங்க. நடைபயணம் அங்கங்க செல்லும் பொழுது கூட மோடிஜி தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, குறிப்பாக கலாச்சாரத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய ஆன்மீகத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக என்ன செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் நடைபயணத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். எதிர்கட்சிகளை பொறுத்தவரை அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. அதாவது பெரிய கட்சிகள் அழைக்கிறாங்க. இப்ப என்சிபி பாத்தீங்கன்னா போன கூட்டத்தில் இருந்த ஒரு என்சிபி இன்னைக்கு இந்த கூட்டத்தில் 2 என்சிபியா இருக்கு. அதுல வந்து முக்கியமான என்சிபி அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சிவசேனாவுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து மகாராஷ்டிரால கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாங்க. இது போன கூட்டத்திற்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய அரசியல் வரலாறு. அதற்கு முன்பு சிவசேனா இதே மாதிரி இருந்த சிவசேனா இன்னைக்கு 2 பிளந்திருக்கிறது. முக்கியமான சிவசேனா தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்சிபி சிவசேனா மூவரும் சேர்ந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி நடக்குது. அதனால் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி என்பது மக்கள் மன்றத்திலே நிற்காது. அந்த ஒரு காரணத்திற்காக சின்ன சின்ன உதிரி கட்சிகளும் கூட சேர்த்துக்கிறாங்க. எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி மக்கள் மனசுல காட்டலான்னு. ஏன்னா கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி அமர்ந்தால் மக்கள் ஏற்பார்கள். சண்டை போடக்கூடிய கட்சிகள் மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக ஒரே காரணத்தின் அடிப்படையிலே கூட்டணியாக சேரும் பொழுது மக்கள் எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. அதனாலதான் இந்த பெங்களூர்ல 17-18 தேதி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு சிறிய கட்சிகளை கூட அழைச்சிருக்கிறாங்க.
நிறைய கட்சிகள் எங்களோடு சேர்றாங்க என்று காண்பிப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் கூட்டத்திற்கு சென்று விட்டு வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அனைவருமே அன்று கருப்பு சட்டை அணிந்திருப்பார்கள். சவுத் ஆப்பிரிக்கா நான் இருப்பேன், நானும் கருப்பு சட்டை அணிந்திருப்பேன். தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கருப்பு பலூன விடுவாங்க. எல்லா இடத்திலையுமே கருப்பு கொடி போராட்டம் நடக்கும். காரணம், மேகதாதுவிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய நம்முடைய ரைட்ஃபுல் ஷேர் ஆஃப் வாட்டர் என்ன இருக்கோ அதை கேட்டு பெறுவதற்கு இந்த முதலமைச்சரால் முடியல. ஒரு வார்த்தை கூட கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்களை பற்றி கண்டன குரலை பதிவு செய்யல. ஒரு வார்த்தை கூட சித்தராமையா அவர்களிடம் இந்த மாதிரி உங்களுடைய துணை முதலமைச்சர் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லல. இதையெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட் செஷன்ல கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மேகதாத்து அணையை கட்டியே தீர்வோம்னு அவரு சொல்லியிருக்கார். இத்தனை காலமாக டி கே சிவகுமார் அவர்கள் சொன்னதை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் அன்னைக்கு நான் இந்தியாவில் இல்லாத காரணத்தினால் நானும் கருப்பு சட்டை தொண்டர்களோடு அணிவேன். நம்முடைய தொண்டர்களும் கருப்பு சட்டை அணிவார்கள், நம்முடைய தலைவர்கள் அணிவார்கள். கருப்பு பலூனை பறக்க விடுவோம். தமிழ்நாட்டினுடைய ரைட்ஃபுல் ஷேர் ஆஃப் வாட்டரை கேட்டு பெறும் வரை அதை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் அவர்களுக்கு சித்தராமையா அவர்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அபிஷியலா கண்டனத்தை பதிவு செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கட்சியும் கூட விருப்பு வெறுப்போடு பார்ப்பது கிடையாது. இதற்கு முன்னாடி இன்டரியம் ஜெனரல் செக்ரட்டரி என்கின்ற வார்த்தையை எலெக்ஷன் கமிஷனும் பயன்படுத்தினாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கூட பயன்படுத்தியது. அதன் பிறகு எலெக்ஷன் கமிஷன் வந்து அபிஷியலா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை பொதுச்செயலாளராக அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த மொத்த டீமையும் பொருளாளர் உட்பட எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கட்சியுடன் கூட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டம் இருக்கு. இதற்கு முன்பு கூட ராஷ்டிரபதி அவர்களுடைய பிரி உபசார நிகழ்ச்சியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். இதற்கு முன்பு பார்லிமெண்ட்ல நடந்த G20 கூட்டம் அதற்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருந்தார்கள். இன்னைக்கு July 18 நடக்கிருக்கக்கூடிய NDA கூட்டத்திற்கும் அழைக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே வந்து என்ன பதிவேற்றம் செஞ்சிருக்காங்களோ அதுபடிதான் நம்முடைய கட்சியும் கூட போகுது. இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனையில பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தலையிடாது, அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது. ஆனா என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் கலந்துக்க போறாருன்னா அவருடைய உரிமை, கலந்துக்க போக வேண்டாம் நாங்க சொல்ல. ஆனா கலந்துக்க போறாங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போறாரு, திமுகவினுடைய தலைவராக போல. திமுகவினுடைய தலைவராக சென்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போறனால அவர் கண்டன குரலை பதிவு செய்யணும். குறிப்பாக டி கே சிவகுமார் அவர்களுக்கு எதிராக, சித்தராமையா அவர்களுக்கு எதிராக ஒருமுறை இல்லைங்கன்னா எலெக்ஷன் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது கண்டன குரல் பதிவு செய்யல. எலெக்ஷன் முடிஞ்சு டி கே சிவகுமார் அவர்கள் கட்டியே தீர்வோம் என்று சொல்லும்போது பதிவு செய்யல. அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டிற்கான காவிரி நீரை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னபொழுது அதற்கும் பதிவு செய்யல. அதன் பிறகு 4 முன்பு கர்நாடகாவினுடைய பட்ஜெட்ல சித்தராமையா அவர்கள் மேகதாது கட்டியே தீர்வோம், அதற்காக பட்ஜெட்ல ப்ரொவிஷன் ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பதிவு செய்யும். இதைவிட மக்களுக்கு வேற என்ன வேண்டும்? தமிழக மக்களுக்கு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழகத்தினுடைய உரிமையை மீட்பதற்கு தயாராக இல்லை. ஒரு சந்தர்ப்பவாத காங்கிரஸ் கூட்டணியை வைத்துக் கொண்டு மோடி அவர்களை எதிர்ப்பதற்கு இது ஒரு சமயமா மட்டும்தான் பார்க்கிறார தவிர தமிழக விவசாயிகளுடைய நலனை வந்து முன்னுதாரமா வைக்கல. இதை விட என்ன ப்ரூஃப் வேணுங்கன்னா, அதனால் அவர் போறாரு, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக போறாருன்னா கண்டன குரலை பதிவு செஞ்சு டி கே சிவகுமார் அவர்களையும் சித்தராமையா அவர்களையும் மிக கண்ணியமாக ஆக்ரோஷமாக அதே நேரத்தில் வலுவாக அவர்களுடைய குறிப்பை எந்த காலத்திலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசோ தமிழக மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு வரணும். ஆனா இவங்க போற போக்க பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அதனால்தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுது எங்களுடைய ஆக்ரோஷத்தை தமிழக மக்களுடன் சேர்ந்து காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனா பொது திவில் சட்டத்தை பொறுத்தவரை இன்னும் நிறைய புரிதல் மக்களுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளுங்கண்ணா. பாராளுமன்றத்தில் நம்முடைய B.R. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றும் பொழுது என்ன பேசினாங்க அப்படின்னு படிச்சாவே நமக்கு தெரியும். அதாவது இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 இயற்றும் பொழுதே அதுல குறிப்பாக ட்ரைபல் கஸ்டம்ஸ்களை எக்ஸம்ஷன் இருக்கு. ட்ரைபல் கஸ்டம்ஸ், ட்ரைபல் பிராக்டிஸ், அது எல்லாமே எக்ஸம்ஷன் இருக்கு. இன்னும் நம்ம யாருகிட்டயுமே பொது திவில் சட்டத்தினுடைய டிராப்ட் கையில் இல்லை.
அதற்காக ஒரு பாராளுமன்ற குழு, அதற்கான ஒரு டிராஃப்ட், அதெல்லாம் போடும் பொழுது பொது சிவில் சட்டம்னா என்ன உத்தேசம் என்னன்னு வரும் பொழுது நமக்கு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை பொது சிவில் சட்டத்துல யாரையும் சிறுமைப்படுத்த போவது கிடையாது. எப்படி 1956 இந்து சசிஷன் ஆக்ட்ல நம்முடைய டிரைபல் சமுதாயத்திற்கு சகோதர சகோதரிகளுக்கு எக்ஸம்ஷன் இருந்ததோ அதை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்பவே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இது யாருக்கும் எதிரான சட்டம் கிடையாது. உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களை பாத்தீங்கன்னா குறிப்பாக செக்ஷன் 10(1)A அந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்துல கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இல்ல அப்படின்னா சொத்து முழுவதுமே கணவன் இருக்கு, மனைவி கிட்ட இல்ல. பொது சிவில் சட்டம் வரும்பொழுது அதற்கான ஒரு மாற்றம் வரும். கணவனுக்கும் சொத்து இருக்கு, மனைவிக்கும் சொத்து இருக்குன்னு வரும். இது எந்த விதத்திலும் யாருக்கும் எதிரானது கிடையாது. அதே போல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பெண்களுக்கு உரிமை வரும், பெண்களுக்கு சொத்துரிமை வரும். இது யாரையும் எங்கேயாவது காயப்படுத்துதா? இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கிறாங்கன்னா அவங்க சொல்லணும், பொது சிவில் சட்டம் ஒருவேளை வரும் பசத்துல யாரை இது வந்து புண்படுத்துது, எந்த சமுதாய நல்லெண்ணத்தை கெடுக்குது, ஒரு பெண்ணுக்கு சம உரிமை வரும் என்று சொல்வது எந்த விதத்திலே தவறு, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை வரும் என்று சொல்வது எந்த விதத்தில விஷத்தை பரப்புகின்ற செயல். அதனால் முதலமைச்சர்கள் உட்பட நிறைய பேர் வந்து பொது சிவில் சட்டத்தை தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. 1991 சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய மத்திய அரசுகள் பொது சிவில் சட்டத்தை ஏன் அமல்படுத்தலன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால் நம்ம பொது சிவில் சட்டத்தினுடைய முதல் டிராப்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த டிராப்ட் எப்படி இருக்கு, டிரைபல் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்கறாங்க, குறிப்பா சொத்துரிமை எப்படி டிஃபைன் பண்றாங்க, இது அனைத்துக்கும் பொறுத்திருக்கணும். இது வந்து ஒரு மாடர்ன் லா, ஒரு மாடர்ன் டெமோக்ராட்டிக் சொசைட்டில யாருக்கும் எதிராக ஒரு சட்டம் இருக்காது. அதனாலதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலேயே ஆர்டிகல் 44 வச்சிருக்காங்க. இதற்கான காலமும் சூழ்நிலையும் வரும் பொழுது இதை இந்திய அரசு செய்ய வேண்டும் என்று. அதனால இதை எதிர்ப்பவர்கள் தயவு செஞ்சு சொல்லட்டும், இதை கொண்டு வந்தாங்கன்னா எந்த மதத்துக்கு பின்னடை வரும், அந்த மதத்தில் இருக்கிற எந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பின்னடை வரும்னு சொல்லட்டும். பொது சிவில் சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் டிராப்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிராப்ட் வரும்பொழுது அனைவருக்கும் தெரியும், இது எல்லோருக்குமான ஒரு பொது சிவில் சட்டம், அனைவரையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய சட்டம்னு கட்டாயமா தெரியும். முதலமைச்சர்கிட்ட நம்ம நேரம் கேட்டிருக்கோம், ஒரு ஆக்கப்பூர்வமான பொறுப்பான எதிர்க்கட்சியாக முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல அவர் கண்ணுக்கு தான் அதை கொடுக்கணும் என்றும். முதலமைச்சர் வந்து நம்ம டைம் கேட்டிருக்கோம் நாளைக்கு வரைக்கும், முதலமைச்சர் அவங்க கொடுக்கல அப்படின்னா நாளானிக்கு இந்த வெள்ளை அறிக்கையை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வெள்ளை அறிக்கையை மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம். அந்த வெள்ளை அறிக்கையை தமிழக மக்களே பார்க்கணும். கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுக்கிறோம் நேரம் கேட்டுவிட்டு. முதலமைச்சர் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நேரம் கொடுக்கல, முதலமைச்சர் பிஸியா இருக்காங்க, அவங்க பார்க்கறதுக்கு எதுவா இல்லைன்னா முதலமைச்சர்கிட்ட நம்ம முறைப்படி கேட்டிருக்கோம். ஒருவேளை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் வேற தேதி கொடுத்தா கூட அதுவரை நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அப்படி கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுநாள் அதாவது 15ஆம் தேதி நம்முடைய வெள்ளை அறிக்கையை முழுவதுமாக மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதை மக்கள் பார்த்து விட்டு சொல்லட்டும், இது இம்பிராக்டிக்கல், இது நடைமுறைப்படுத்த முடியாது, இது வாய்ப்பே இல்லை, இத்தனை காலமா ரெவன்யூ குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் சொன்னாங்க. நம்முடைய வெள்ளை அறிக்கையைப்படி 75% டாஸ்மாக் கடைகளை மூடும் பொழுது 3 ஆண்டுகள்ல அரசுக்கு 33,000 to 39,000 crore ரூபாய் வருமான இழப்பு வரும். அந்த 33,000 to 39,000 crore வருமான இழப்பை ஈடுகட்டுவதற்கு யோசனை சொல்லியிருக்கும். சோ நம்மளது நெட் பாசிட்டிவ் வெள்ளை அறிக்கை, அதாவது அதிகமான வருமானம் வரக்கூடிய வெள்ளை அறிக்கையை நம்ம கொடுக்க போறோம். அதில் நிறைய நம்ம விஷயங்களை பேசியிருக்கோம். உலகம் முழுவதுமே ஆல்கஹால் பேன் எப்படி இருக்கு, அல்லது ஆல்கஹால் ரெகுலேஷன் எப்படி இருக்கு, இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் ஆல்கஹால் ரெகுலேஷன் எப்படி இருக்கு, தமிழகத்தில் இது எப்படி கொண்டு வரலாம், டிஅடிக்ஷன் சென்டர்ஸ், இது கொண்டு வந்தா டாஸ்மாக்ல ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பு, வேலை வாய்ப்பு இழப்பு, இதையெல்லாம் எப்படி நம்ம சரிகட்ட போறோம், ரீஸ்கில்லிங் எப்படி பண்றது, கள்ளுக்கடைகளை திறந்தால் அதுக்கு எப்படி நம்ம சிஸ்டத்தை உள்ள கொண்டு வரணும், ரொம்ப டீட்டெயிலாக கிட்டத்தட்ட 380 pages இருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை முதலமைச்சருடைய அழைப்புக்காக காத்திருக்கின்றோம். இல்லை என்றால் நாளை மறுநாள் மக்கள் மன்றத்தில் இதை வைக்கின்றோம். அதாவது ஒரு சீனியர் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துசாமி அவர்கள், புரட்சி தலைவர் டாக்டர் MGR அவர்களிடம் பணியாற்றியவர், ஒரு ரொம்ப வயது முதிர்ந்த ஒரு அமைச்சர், நிறைய விஷயங்களை பார்த்தவர். அவர் வந்து பக்கத்தில் ஒரு IAS ஆபீசரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சில பேர் கடுமையான வேலை செய்யறாங்க, உடம்பு வலிக்கக்கூடிய வேலை செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் காலையில 8 மணிக்கு திறக்கணும், அவர்களுக்கு வந்து 90 ml பாட்டில கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது IAS அதிகாரிகளும் சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய திங்கிங் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்.
இந்த தமிழ்நாடு அரசு அரசு திங்கிங் இது ரொம்ப பேக்வர்ட் ஓரியண்டட் திங்கிங்கா இருக்கு. இதை தமிழகத்தை பின்னோக்கி தான் எடுத்து செல்லும். இந்த 90 ml பாட்டில் கொடுத்தாங்கன்னா லான் ஆர்டர் என்பது சுத்தமாக சட்ட ஒழுங்கும் என்பது கட்டுக்குள்ள வராது. இப்பவே தைரியமா பியர் பாட்டில குழந்தைங்க எடுத்துட்டு போறாங்க, பள்ளி மாணவர்கள் தைரியமா பியர் பாட்டில் எடுத்துட்டு போறாங்க. 90 ml வந்துச்சுன்னா பாக்கெட்ல வச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் கெட்டு இருக்கிறது. அதே நேரத்துல காலையில வேலை செய்யறவங்க குடிச்சிட்டு போனோம் அமைச்சரே சூசகமா சொல்றாரு. ஒருவேளை குடிச்சு விட்டு யாராச்சும் ஒரு வேலையை செய்யறாங்கன்னா என்ன மாதிரி வேலையை அவங்க செய்ய போறாங்க? அவர்களுக்கும் அது தீங்கு, செய்கின்ற வேலைக்கும் தீங்கு, அந்த வேலை செய்ய வாய்ப்பு கொடுக்கறவங்களுக்கு அது தீங்கு. அமைச்சர் எதையும் புரிஞ்சுக்காம வருவாய் பெருக்கின்ற ஒரே நோக்கத்துல மட்டும் 90 ml டெட்ரா பேக் அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு தமிழக அரசினுடைய சிந்தனை என்பது பிற்போக்காக இருக்கிறது, பேக்வர்டு ஓரியன்டா இருக்கு. இதற்கு ஒரே ஒரு பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெள்ளை அறிக்கை. நாளை மறுநாள் வரக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கையில இது எல்லாத்தையும் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதை பத்திரிகை நண்பர்கள் முன்புதான் ஃபர்ஸ்ட் சமர்ப்பிச்சு தமிழக மக்களுக்கு கொடுக்கறோம். அதுல நீங்க ஒரு பாயிண்ட் இம்பிராக்டிக்கலா இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் தமிழ்நாடு அரசு தான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறவங்கள எக்கனாமிக் குழுல வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட இந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டும். இல்ல அவங்க போட்டிருக்க ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன் இம்பிராக்டிக்கல், இந்த பணம் வருவாய் வராது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லட்டும். எங்களை பொறுத்தவரை தமிழகத்துல இந்த ரோடு மேப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டிங் ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவி செய்திருக்கின்றார்கள். அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு முக்கியமான டாப் சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் இதுல வேலை செஞ்சிருக்காங்க, வைஸ் சான்சலர் வேலை செஞ்சிருக்காங்க, தமிழக அரசிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க இன்புட் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் வளமான ஒரு தமிழகத்தை வரணும்னு சொல்லியிருக்காங்களோ அதனால்தான் இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை இதை யார் தயாரித்தார்கள் என்கின்ற பெயரை நம்ம போடல. கவர்மெண்ட்டுக்குள்ள டாஸ்மார்க்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இன்புட்டை கொடுத்திருக்காங்க. டாஸ்மார்க் வெளியே வராத பினான்சியல் டேட்டாவும் நாங்க அதில் போட்டிருக்கோம். டாஸ்மார்க்ல எவ்வளவு பியர் விற்கிறாங்க, எந்த பிராண்ட் பியர் எவ்வளவு விற்கிறாங்க, அந்த பர்டிகுலர் பிராண்ட் எந்த கம்பெனி, இது 46 வகையான பியர் இருந்தாலும் கூட ஏன் 5 வகை பியரை மட்டும் விற்கிறாங்க, 5 வகை பியர் திமுக எந்த புள்ளிக்கு சொந்தமானது, இதெல்லாம் டாஸ்மார்க் உள்ள இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இந்த வெள்ளை அறிக்கைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பெயரை வர வேண்டாம் என்கின்ற ஒரே கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் என்கின்ற பெயர் இருக்கும். நாளை மறுநாள் மக்கள் முன்பு சமர்ப்பிக்கின்றோம். முதலமைச்சர் நேரம் கொடுக்கவில்லை என்றால் அதை பார்த்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறோம்.